அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது உங்களால் சாத்தியம். ஆம், நம்மளுடைய சேனல் 30,000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது. இதற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். 5 ஆண்டுகளை நம்ம நெருங்கிட்டிருக்கிறோம். 30,000 சப்ஸ்கிரைபர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 5 ஆண்டுகளை நெருங்கிட்டிருக்கிறோம். வரைபடம் தான் நம்மளுக்கு வந்து பங்கு சந்தைக்கு ஒரு ஆணிவேர் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கும்போது, அந்த வரைபடமே இல்லாமல் நம்ம வந்துட்டு 5 ஆண்டுகளை நெருங்கிட்டிருக்கிறோம். 2500 வீடியோக்களுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்துட்டு வரைபடமே நம்மளுடைய வீடியோஸில் நம்ம வந்துட்டு அதற்கு முக்கியத்துவமே நம்ம கொடுக்கல. அப்புறம் அனைவருமே வந்துட்டு அதிகமாக எதிர்பார்க்கறது நியூஸ் செய்திகள். அந்த செய்திகளை பற்றியும் நம்ம பேசுகிறதே கிடையாது. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய லாபம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பதிவு நம்ம வந்து ஒரு 2 மாதம் மட்டும்தான் காமிச்சோம். 4 வருடங்களை தாண்டி போயிட்டுருக்குறோம். 5 வருடங்களை நெருங்குகிறோம். இதில் வந்து ஒரு 3 மாத காலம் மட்டும்தான் அந்த பதிவு, அதுவும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நம்பிக்கைக்காக நம்ம இதுக்கு பண்ணதை தவிர யாரையும் ஈர்க்கும் பதிவு கிடையாதது. அப்போ இந்த ஈர்க்கும் பதிவு எதுவுமே இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை அடைந்திருக்கு. நம்ம மேலே நம்ம சேனல் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான். இதற்கு அனைவருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது 24,638 இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுது. அப்போ நம்மளுக்கு லைஃப் ஹைல மார்க்கெட் இருக்குது. அப்போது இம்ப்ளைட் வாலிட்டி லோவாக இருக்குது, ஆனால் கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சந்தை வந்துட்டு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நிஃப்டியோடது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்டியாளர்கள், அட்டவணை போட்டியாளர் நம்மளுக்கு முக்கியம். இந்த அட்டவணை மாற்றம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அட்டவணை மாற்றம் ஏற்படப்பட சந்தையோட மாற்றம் அந்த ட்ரெண்டுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராடல் இதை வந்து 24,600, அப்போ 24,600 மேலே சந்தை இருப்பதும் கீழே இருப்பதும், அப்போ இதனை சார்ந்து நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ இப்போ 24,600 கால் புட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாக்கம் சந்தையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இதனை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 24,600 கால் அதனுடைய இது நம்ம பார்த்துட்டோம். நேற்று பார்த்தோம், இன்றையும் அதே தான் நம்ம பார்க்குறோம். 102 ரூபாய் அப்படிங்கிறது க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 102 ரூபாய்க்கு மேலே சந்தை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எக்ஸ்பைரியில் இந்த 102 ரூபாய் 24,600 காலுக்கு இருக்கணும்னா மார்க்கெட் 24,702 மேலே இருக்க வேண்டிய சூழ்நிலை. 24,600 புட்டு 94 ரூபாய் நம்மளுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்பைரியில் 24,506 இருந்தால் தான் இதனுடைய விலையை கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ இருக்குது. அப்போது 24,600 கால் 600 புட் ஐடிஎம்மாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்குண்டான மதிப்பு கொடுக்க போகிறாங்க. அப்போ கால் ஆப்ஷன் 102 ரூபாய்க்கு மேலே இருந்து 102 ரூபாய்க்கு கீழே வராத சூழ்நிலை, 102க்கு மேலேயே நிலை பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தால் சந்தை 24,702க்கு மேலே போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். அதே 94 ரூபாய்க்கு மேலே புட் ஆப்ஷன் நிலை பெறக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் சந்தை 24,506 வரை கொண்டு போகக்கூடிய சக்தியும் அதற்கு கீழே நிற்பாட்டக்கூடிய சக்தியும் உண்டு. அப்போ இது சப்ளை ஜோன். இந்த ஸ்ட்ரைக்குக்கு இப்போ இது சப்ளை ஜோன். அப்போ இந்த சப்ளை ஜோனை இது கடக்குதா இல்லையா, அப்போ இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே இருக்கக்கூடிய, ஏன்னா ஹைங்கிறது வந்துட்டு ஒரு ஹையிலிருந்து ஒரு விலை இதுதான் அதிகபட்ச விலைனா, அப்போ அங்கேருந்து இறக்கம் கண்டிருக்கு அப்படின்னா அங்கே ஒரு சப்ளை வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 24,722 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன். 24,455 அப்படிங்கிறது சப்ளை ஜோன், புட் ஆப்ஷனுடைய சப்ளை ஜோன். அப்போ புட் ஆப்ஷனுடைய சப்ளை ஜோன் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்.
கால் ஆப்ஷனுடைய சப்ளை ஜோன், மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதற்கு ரெண்டுக்கும் உண்டான மிட் பாயிண்ட்டை நம்ம பிடிக்கணும். அப்போ இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 270 புள்ளிகள் இருக்குது. அப்போ டிவைட் பை 2 போட்டால் நம்மளுக்கு 135 புள்ளிகள். அப்போ இதிலிருந்து 135 புள்ளிகளை ஆட் பண்ணிங்கன்னா தெரியும், 24,580 நியர் நம்மளுக்கு வந்துடும், 580-590 வரும். அப்போ இது ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரெண்டு சப்ளை ஜோனுக்கும் இடைப்பட்ட தான் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன் எந்த இடத்துல க்ரியேட் ஆகலாங்கிற ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது ஒருவருக்கு சாதகமாக இருக்கும், ஒருவருக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்கிறது ஒருவருக்கு சாதகமாக இருக்கும். ஆப்ஷன் செயின், இந்த இம்ப்ளைடு வாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் மந்தமான சூழ்நிலை தான் நம்மளுக்கு காண்பிக்கிறது, ஒரு 15க்கு கீழே இருக்கிறதுனால. பேங்க் நிஃப்டி பார்க்குறோம், பேங்க் நிஃப்டி நிக் கொஞ்சம் உற்று பார்க்கணும். ஏன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு தென்படுகிறது. போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 52,500 கால், 52,300 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 52,400 மையமாக வைத்து நடைபெறப்போகுது. அடுத்து 52,300 கால், 300 புட், அப்போ 52,500 புட். அப்போ இதை வந்து ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்மளுக்கு 52,300லேருந்து 52,500 ஒரு ஜோன், 52,500க்கு மேலே நிலை பெறுவது ஒரு தாக்கத்தையும், 52,300க்கு கீழே நிலை பெறுவது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு அப்படியே ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இந்தோக்கு 20 கால் சைடும், புட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு 13-15 அப்படி இருக்கிறாங்க. இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி. இதனால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் ஏதோ ஒரு புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதை நம்ம வந்துட்டு கணித்து அதனை சார்ந்து அந்த விதத்தில் நம்ம வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேங்க் நிஃப்டியில் இன்றைய அந்த நிகழ்வு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை நடைபெறாமல் கூட போகலாம், ஆனால் நடைபெறாமல் போகிறதற்குண்டான வாய்ப்புகள் 20%, நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு 80% இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.